ஜெய் குருதேவ். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. செவிக்கு விருந்தாக சிந்தைக்கு மருந்தாக தினம் ஒரு ஞானம். இன்று பொது உடமையும் ஆன்மீகவும் எனும் தலைப்பில் குருதேவர் அருளியது. பொது உடைமைக்கு மூன்று இலக்குகள் உள்ளன. பண்ணை முறை மற்றும் முதலாளித்துவம் சார்ந்த சமுதாயங்களின் பேராசையை தடுத்தல், மத தொடர்புடைய குழுக்களின் கொள்கை வெறி மற்றும் கூறியதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் அடிப்படைவாத கோட்பாடு ஆகியவைகளை தடை செய்தல், வறியோரிடம் பரிவு காட்டுதல் மற்றும் பகிர்ந்து கொள்ளுதல். ஆன்மீகம் மட்டுமே பொது உடைமைக்கு நிறைவை தரும். ஆன்மீகம் மட்டுமே பேராசையை தடுத்து வறியோர்க்கு உதவ வளமுடையவரின் இதயங்களை திறக்கும். ஆன்மீகம் மட்டுமே மத தொடர்புடைய குழுக்களின் கொள்கை வெறி மற்றும் அடிப்படைவாத கோட்பாடு ஆகியவைகளை தடுத்து எல்லோரும் நம்மைச் சேர்ந்தவர்கள் என்னும் உணர்வை உலகம் முழுவதும் தோற்றுவிக்கும். ஆன்மீகம் மட்டுமே வாழ்வில் பரிவு காட்டி பகிர்ந்து கொள்ளும் போக்கை பேணி வளர்க்கும். ஆன்மீகம் மட்டுமே திறந்த மன இயல்பையும் முன்னேற்ற மனப்பான்மையையும் தரும். ஆன்மீகம் இல்லாமல் பொது உடைமையால் தன் குறிக்கோள்களை நிறைவேற்ற இயலாது, அது முற்றிலும் இயலாது என்பதை காலம் மெய்ப்பித்துள்ளது. ஆன்மீகம் பொது உடைமையை போற்றி வளர்க்கும். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். குருதேவரின் இந்த ஞானத்தின் மூலம் அவரின் சாநித்தியத்தை உணர்ந்து மகிழ்வோம், மற்றவர்களையும் மகிழ்விப்போம். ஜெய் குருதேவ்.